ஹை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே கடல் குதிரையை பற்றி தெரியும். ஆனால் அதுக்கு எப்படி கடல் குதிரை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமாங்க? அதோட முகம் குதிரை போல இருக்கிறதுனால அதுக்கு கடல் குதிரை அப்படின்னு பேர் வந்துச்சா. ஆனால் குதிரைக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லையா. கடல் குதிரையெல்லாம் சிக்னாதிடே குடும்பத்தை சேர்ந்தவங்களாங்க. இவங்க இதில் 46 இனங்கள் இருக்குதான். கடல் குதிரையெல்லாம் வெப்பம் மற்றும் மிதவெப்பம் கொண்ட கடல் பகுதியில் தான் வாழுமாங்க. இதெல்லாம் என்னதாண்டா சாப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறிய மிதவை உயிர்கள், ஓடுகள் கொண்ட நுண் விலங்குகளை தான் சாப்பிடுவாங்க. கடல் குதிரை இறைக்கு அருகில் போகாமல் 3 சென்டிமீட்டர் தள்ளி இருந்து வாயால் உறிஞ்சியே வேட்டையாடுவாங்க. ஒரு நாளைக்கு 3000 நுண்ணுயிர்களை வேட்டையாடுதுன்னா பார்த்துக்கோங்களேன்.